இந்த தேர்தலில் பணபலத்தை வைத்து அதிகார பலத்தை வைத்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில் செயல்படாத ஒரு சூழல் இதை வைத்து மற்ற கட்சிகள் வெற்றி பெற்ற தேர்தல் இது அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்றும் இன்னும் எப்படி இன்னும் அதிக வேகமாக செயல்படலாம் என்றும் நாங்கள் இன்று கூடி இருக்கின்றோம் பணம் ஜெயிச்சிருச்சு அவ்வளவுதான் அதாவது பணம் செலவு பண்ணாம திமுக அண்ணா திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது 234 சட்டமன்ற தொகுதியிலும் பணத்தை வைத்து வெற்றி பெற்றிருக்கின்றார் நாங்கள் ஒரே ஒரு பைசா கூட வாக்காளர்கிட்ட பணம் கொடுக்கல அதாவது இந்த தேர்தல் நியாயமாக நடந்திருந்தா பணம் இல்லாத ஒரு தேர்தலாக நியாயமாக நடந்திருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்போம் அது எல்லாத்துக்கும் தெரியுது அது அதாவது அரவக்குறிச்சியில 5000 கொடுத்தாங்க 8000 கொடுத்தாங்கன்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியுது எங்களுடைய கோரிக்கையே வந்து அதே வேட்பாளரை வைத்து தேர்தலை நடத்துவது நியாயம் கிடையாது நீதியும் கிடையாது இரு வேட்பாளர்கள் தவறு செய்து விட்டார்கள் அந்த இரு வேட்பாளரை நீக்கிவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் அதான் நியாயம் நீதி நேர்மை ஆனால் அதே வேட்பாளரை வைத்து தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம் ஏதோ ஒரு வாரத்துக்குள்ள மக்கள் காசு கொடுத்து மறந்துடுவாங்களாமா ஏன்னா கடந்த நாட்களாக மீண்டும் ஒரு வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க இது தீர போறது கிடையாது இந்த வேட்பாளர்களை பணி நீக்கம் செய்ய நீக்க வேண்டும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் டிஸ்குவாலிஃபை செய்ய வேண்டும் அப்போதான் தேர்தல் நியாயமாக நடக்கும் அதை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ப சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் தேர்தல் நியாயமாக நடக்கும் தமிழக அரசு மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையும் நேரத்தையும் குறைச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் தொடர்ந்து மதுக்கடைகளுக்காக போராடிட்டு வரீங்க அதாவது 500 மதுக்கடைகள் குறைத்திருக்கின்றார்கள் 2 மணி நேரம் நேரத்தையும் குறைத்திருப்பது நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அது போதாது முழுமையாக ஒரு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் எத்தனை எவ்வளோ காலத்திற்குள் அத்துணை கடைகளும் நாங்கள் மூடுவோம் அடுத்தடுத்து ஓராண்டிலா அல்லது 2 ஆண்டிலா அல்லது அடுத்த 50 ஆண்டு காலத்தில் நாங்கள் மூடுவோம் என்று இந்த திட்டத்தை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் இன்னும் இந்த 500 கடைகள் அதற்கு எத்தனை நாட்களுக்குள் இந்த கடைகளை மூடுவார்கள் என்றும் அதையும் தெளிவுபடுத்த வேண்டும் அதாவது இந்த அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நீட் எக்ஸாம் வந்து சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கி அதற்கு முதலீடு செய்து அந்த மாநில மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அது மட்டுமல்ல நீட் எக்ஸாம் என்பது சிபிஎஸ்இ தரத்திற்கு ஒரு நுழைவுத் தேர்வு ஆனால் மாநில கல்வி முறை தரமில்லாத ஒரு கல்வி முறை இருக்கிறது இந்த கல்வி முறையில் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் சிபிஎஸ்இ தரத்திற்கு இருந்த நுழைவுத் தேர்வுகள் போட்டியிட முடியாது தேர்வு பெற முடியாது அது பல மொழிகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது கரிக்குலம் பிரச்சனைகள் இருக்குது ஆக அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு வரும் கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நுழைவுத் தேர்வுக்கு வந்து டுட்டோரியலில் போய் பயிற்சி பெற வேண்டும்
அந்த டியூட்டோரியல்ல போய் சேர்ந்து பயிற்சி பெறுவதற்கு 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் அவங்களால கட்ட முடியாது. அதனால நகர்ப்புற மாணவர்களுக்கு வந்து வசதியான மாணவர்கள் மட்டும்தான் இந்த இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டுல கடந்த 10 ஆண்டு காலமாக நுழைவுத் தேர்வு இல்ல. அது ரத்து செய்வதற்கு நாங்கள் பல போராட்டங்கள் நடந்து செஞ்சிருக்கிறோம். அதனால இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல். இது இதை நிறுத்த வேண்டும். இது அத்துணை மாநிலங்களும் சேர்ந்து இதை மத்திய அரசு வலியுறுத்தி நிறுத்த வேண்டும். இப்போது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அது போதாது. முழுமையிலும் இந்த நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடாது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதற்கேற்ப ஜெயலலிதா அவருடைய அரசு மற்ற மாநில அரசிடம் பேசி ஆலோசனை நடந்து மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். சார், நேற்று நடந்த பதவியேற்பு விழாவில் வந்து எதிர்பார்த்ததுதான்.